அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்கள் பள்ளப்பட்டி இளம் உலமா பேரவை நடத்தும் யூடியூப் சேனலில் மார்க்கம் சம்பந்தமான எல்லா விதமான வீடியோக்களையும் பார்த்து பயன்பெற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட கூட இருக்கும் அந்த பெல் சிம்பலை அழுத்தினால் எங்களுடைய அப்ரோச் உடனுக்குடன் உங்களை தேடி வந்தடையும். அல்லாஹ் 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 அல்லாஹ். யா இலாஹி ஹர் ஜகா தேரி அதா கா சாத் ஹோ, யா இலாஹி ஹர் ஜகா தேரி அதா கா சாத் ஹோ, ஜப் படே முஷ்கில் ஷே முஷ்கில் புஷா கா சாத் ஹோ. அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ். الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم وقرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فمن يعمل مثقال ذرة خيرا يراه ومن يعمل مثقال ذرة شرا يراه صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم لا يحقرن احدكم شيئا من المعروف صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அவர்களுக்கே உரித்தாக. ஆமீன். அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சத்திய வழிவந்த சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், அத்தாபுகள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், மாதாக்கள், நல்லவர்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். இன்று எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக துவங்குகின்றேன். அல்லாஹ்வின் பேரருளால் புனித ரஜபுடைய மாதத்தில் இரண்டாவது ஜும்மாவை நாம் சந்தித்திருக்கிறோம். சென்ற வாரம் ரஜபு மாதத்தினுடைய அகம்பியங்கள் சம்பந்தமாகவும் பயானுடைய இறுதி கட்டத்தில் ஈமான் கொண்ட நல்லடியார்கள் அவர்கள் நாளை வறுமைக்காக வேண்டி என்ன செய்து வைத்திருக்கிறார்கள் என்கிற அவர்கள் செய்த நல்லமல்களை கொஞ்சம் கணக்கிட்டு பார்த்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ் எச்சரிக்கையாக சொன்னான். நம்முடைய தொழுகை, நோன்புகள், ஜகாத்துகள் என்றெல்லாம் நம்முடைய வாழ்ந்த வாழ்க்கையில் கணக்கிட்டு பார்த்தால் மறுமைக்கு என்று சேர்த்து வைத்த சாதனங்களில் ரொம்ப ஆக குறைவாகவே நாம் செய்திருக்கிறோம். ஆக ஷஹ்ருல்லாஹ் என்கிற இந்த அல்லாஹ்வுடைய மாதத்தில் நாம் அல்லாஹ் நம் மீது விதித்திருக்கக்கூடிய நல்ல காரியங்களை எடுத்து செய்வதற்குண்டான நல்ல மாதமாக இந்த ரஜபுடைய மாதம் இருப்பதாலும் ரஜபுடைய மாதத்தில் நெருக்கம் வர வர ஒரு பக்கம் ரமலானும் நம்மை நெருங்குகிறது, மறுபக்கம் நமக்காக விதிக்கப்பட்ட மரணமும் நம்மை நெருக்கிக் கொண்டுதான் இருக்கிறது.
ஆகவே ரெண்டும் நம்மை நெருக்கத்திலே சந்திக்கிற போது மறுமைக்கென்று நாம் செய்ய வேண்டிய நிறைய காரியங்கள் பாக்கி இருக்கிறது என்பதால் நம்முடைய நல்ல காரியங்களை செய்வதில் விரைவு காட்டுதல், பாவமான காரியங்களை கைவிடுவதில் அலட்சியம் இல்லாமல் அதை துரிதமாக செயல்படுத்துதல். ஒவ்வொரு முஸ்லீமும் தன்னுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய, அணுக வேண்டிய, இதுவரை செய்யாத நல்ல காரியங்களை எல்லாம் செய்வதற்குண்டான ஒரு வாய்ப்பாக நம்முடைய வாழ்நாளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நிறைய பேர் பிறந்ததிலிருந்து சுண்ணத்துக்குள் பொறாதவர்கள் இருக்கிறார்கள். முஸ்லீமானதிலிருந்து விசுவாசம் செய்யாத முஸ்லீம்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். சின்ன சின்ன காரியங்களை எல்லாம் இது சுண்ணத்து தானே, இது நபில் தானே என்று ஒதுக்கி வைப்பதன் மூலமும் இதையெல்லாம் ஏதோ ஒரு கூட்டம் செய்து கொண்டுதான் இருக்கிறது நமக்கு அந்த கடமையா என்பதை அலட்சியம் காட்டுவதிலேயும் இன்றைக்கு நிறைய முஸ்லீம்கள் பெருகியிருக்கிறார்கள். ஹதீஸ்களின் அடிப்படையில் நபிகள் அல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், லா யஹக்கிரன்னா அஹதுக்கும் ஷைஅன் மினல் மஅரூஃப், எந்த ஒரு நல்ல காரியத்தையும் நீங்கள் அலட்சியப்படுத்தி விட வேண்டாம். சின்ன நல்ல காரியமாக இருக்கலாம், சுண்ணத்தாக இருக்கலாம், நபிலாக இருக்கலாம், ஏன் மார்க்கத்தில் கடமை என்று சொல்லக்கூடாத அளவிற்கு ஒரு சின்ன காரியமாக கூட இருக்கலாம், அதை செய்வதன் மூலம் உனக்கு சொர்க்கமும் கூட அதாக தந்துவிடக்கூடும். ஒரு சின்ன பாவம் தானே, இதை செய்தால் நமக்கு நரகம் போக மாட்டோம் என்று நாம் நினைக்கலாம், ஆனால் சின்ன பாவத்தின் மூலம் நாளை நிறைய பேர் நரகத்தின் விளிம்பு வரை போவார்கள் என்பது அதிகத்தில் இருக்கிறது. ஆக எந்த நல்ல காரியம் நம்மை சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்றும் நமக்கு தெரியாது, எந்த சின்ன பாவங்கள் நம்மை நரகத்திலே கொண்டு போய் தள்ளும் என்றும் நமக்கு தெரியாது. ஆகவேதான் நபிகளாகும் அலைவர் செல்லும், நல்ல காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதை செய்வதற்கு நீங்கள் முற்படுத்துங்கள், கெட்ட காரியம் சின்ன பாவமாக இருந்தாலும் அதை கைவிடுவதில் நீங்கள் துரிதம் காட்டுங்கள் என்று அருவிநாயகம் செல்லாக அலைவர் செல்லும் அவர்கள் சொல்வார்கள். ஹதீஸ்களிலும் குர்ஆனுடைய வசனங்களிலேயும் நம்முடைய பார்வைக்கு வேண்டுமானால் அமல் சின்னதாக தெரியலாம், பாதையிலே கிடக்கிற கல்லையும் உள்ளையும் எடுத்து போடுவது பரவ வாஜிப்போ கிடையாது, ஆனால் எடுத்து போட்டால் அதன் மூலமும் கூட நிறைய பேருக்கு சொர்க்கம் கடமையாக ஆகியிருக்கிறது என்பதை ஹதீஸ்களிலே நாம் பார்க்கிறோம். அடுத்தவனுக்கு தொல்லை தராமல் வாழ்வதும், தெருக்களிலே கிடக்கிற கல்லையும் உள்ளையும் எடுத்து போடுவதும், அண்டை வீட்டாருக்கு நாம் வைக்கிற ஜால்னாவில் கொஞ்சம் அவர்களுக்கு கொடுத்து பதியாற்றுவதும், தான தர்மங்களை கொடுப்பதும், சின்ன சின்ன காரியங்களை இவன் எடுத்து செய்வதன் மூலம் நிறைய பேருக்கு சொர்க்கத்தை நபிகளாக வலைவதெல்லாம் பார்த்து விட்டு வந்ததாக ஹதீஸ்களிலே சுபச்செய்தி சொல்லுகிறார்கள். குர்ஆனுடைய வசனம் நமக்கு தெரியும், மனிதனின் பார்வையில் தான் இது சின்ன காரியம் இது பெரிய காரியம் என்று நினைப்போம். ரப்பு எந்த காலத்திலேயும் மனிதன் செய்கிற காரியத்தை பிரித்து பார்ப்பதே கிடையாது. சின்ன நல்ல காரியம் செய்தாலும் அதையும் அல்லாஹ் நன்மையினுடைய இணையத்தில் வைத்து எடை போடத்தான் செய்வான். ஒருவர் நன்மை செய்திருந்தாலும் கண்ணுக்கு தெரியாமல் ஒரு சின்ன புள்ளி அளவுக்கு அவன் நன்மை செய்தாலும் அதையும் கொண்டு வந்து நாம் இருந்து கூலி கொடுப்போம். கண்ணுக்கு தெரியாமல் சின்ன பாவம் செய்திருந்தாலும் அதையும் பாவத்தில் வைத்து இருந்து நாங்கள் தண்டனை கொடுப்போம் என்று குர்ஆன் நமக்கு எச்சரிக்கை சொல்கிறது. அதை கண்ணுக்கு தெரியாத சின்ன காரியமாக இருந்தாலும் நன்மையோ தீமையோ அதையும் அல்லாவிட்டாலா அதற்குண்டான கூலிகளை நிரம்ப தருவான் என்பது திருக்குறளில் அல்லாஹ் சொல்லுகிற வாக்குறுதியாகும். பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் மார்க்கத்தில் குறைவு, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, சதக்கா, ஹஜ்ஜு செய்தல், குர்ஆன் கொடுத்தல், இதுவெல்லாம் பெரிய பெரிய அமல்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவோடு மார்க்கம் சொல்லி முடித்து விட்டது. ஆனால் சின்ன சின்ன நல்ல காரியங்களுக்கு எண்ணிக்கையே கிடையாது. எதையும் எப்போதும் செய்யலாம் என்கிற அளவிற்கு இந்த மார்க்கத்தில் அல்லாஹ் நிரப்ப தந்திருக்கிறான். காரணம், எந்த அமலின் மூலம் ஒரு அடியான் சொர்க்கத்திற்கு போவான் என்று நமக்கு தெரியாது. காலமெல்லாம் தொழுவார், அவர் தொழுகையை கொண்டு அல்லாஹ் சொர்க்கத்திற்கு அனுப்ப மாட்டான். ஏதாவது அல்லாஹ்வுக்கு பிடித்த காரியம் வேற ஏதாவது ஒன்றை செய்திருப்பார், அந்த காரியத்தை வைத்து அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புவார். நிறைய பாவங்களை செய்யாமல் தவிர்த்து கொண்டு வாழ்வார். என்றைக்காவது ஒரு சின்ன பாவத்தை அல்லாஹ்வுக்காக செய்வார், அந்த சின்ன பாவத்தின் மூலம் அவர் நரகத்திற்கு போய்விடுவார். ஹதீஸ்களில் இருக்கிறது,
ஆகவேதான் எந்த அமலையும் அற்பமாக நினைக்க கூடாது. எந்த அமலையும் நாம் இது தவறு இல்லை என்று சொல்லி அசால்ட்டாக அதை செய்துவிடவும் கூடாது. ஹதீஸ்களின் சஹீஹ் புகாரியில் ஏறக்குறைய 4-5 இடங்களில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நடந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். ஊர் உலகமெல்லாம் ஒதுக்கி வைத்திருக்கிற ஒரு விபச்சாரி ஊர் கிணற்றிலே இவர் இறங்கி போய் தண்ணீர் குடிக்க கூடாது என்று ஊர் மக்களால் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு தரம் தாழ்ந்த விபச்சார தொழிலை குலத்தொழிலாக செய்து கொண்டிருக்கிற ஒரு விபச்சாரி சஹீஹ் புகாரியில் வருகிற ஹதீஸ். அவள் ஊருக்கு வெளியிலே தாகத்திற்காக வேண்டி அவள் ஏதோ ஒரு வேலைக்காக வேண்டி போய்விட்டு வருகிற போது அவள் கண்ணிலே ஒரு நாய் ஒன்று பட்டது. வெயிலின் தாக்கத்தால் தண்ணீர் கிடைக்காமல் அந்த நாய் ஒரு ஈரமான பூமியை நக்கி கொண்டிருந்தது. அவள் பார்த்து அவள் புரிந்து கொண்டால் தண்ணீர் தாகத்திற்காக வேண்டி இந்த நாய் இப்போது எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு கிணற்றுக்குள்ளே அவள் இறங்கக்கூடாது என்பது ஊருடைய உத்தரவு. என்ன செய்தால் காலுடைய அன்னைக்கு சாக்ஸ் போடுவார்கள், செருப்பு போடுவார்கள், ஷூவை போன்று அந்த ஷூவை கலட்டி தன்னுடைய தீட்டுப்பட்ட முந்தானையை முடிச்சு போட்டு அவள் கிணற்றிலேக்குள்ளே அந்த சேலையை விட்டு அந்த காலுறையிலே தண்ணீர் பட்டதற்கு பிறகு மீண்டும் அதை வெளியே தூக்கி வறண்டு போன அந்த நாயினுடைய நாக்கிற்கு ஈரப்பதத்திற்காக வேண்டி பிழிந்து விட்டால் இந்த சம்பவத்தை அருமைநாயகம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை இமாம் சஹீஹ் புகாரியில் 4 இடத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி புரிந்ததின் காரணமாக ஹதீஸிலே நபி சொன்னார்கள், இந்த செயலை பார்த்து அல்லாஹ் அவனை மன்னித்தது மட்டுமல்ல அவள் சொர்க்கவாதியாக அல்லாஹ் தேர்வு செய்தாள். ஹதீஸினுடைய விளக்கத்தை நாம் சரியாக புரிய வேண்டும். நாய்க்கு தண்ணீர் கொடுப்பவனெல்லாம் சொர்க்கத்திற்கு போய்விடலாம் என்று நினைப்பதற்கு அல்ல. எந்த நல்ல அமலால் அல்லாஹ்விற்கு பிடித்தமாக போய் அதை கொண்டு அல்லாஹ் சொர்க்கத்திற்கு அனுப்புவான் என்று நமக்கு தெரியாது. நமக்கு தெரியாது. ஒரு சின்ன ஒரு நாயினுடைய அதே சஹீஹ் புகாரியில் வருகிறது, நாய் உறைஞ்சினால் 7 தடவை கழுவுங்கள், 8வது தடவை மண்ணை வைத்து தேய்த்து கழுவுங்கள் என்பது அருமைநாயகத்தினுடைய சட்டமாகும். அந்த சட்டத்தை தாங்கியிருக்கிற சஹீஹ் புகாரியில் தான் இந்த ஹதீஸும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாய்க்கு தண்ணீர் கொடுத்தவள் அவள் சொர்க்கத்திற்கு போனாள். அப்ப எந்த அமலால் நாம் சொர்க்கம் போவோம், எந்த அமலால் நரகத்திற்கு போவோம் என்று நமக்கு தெரியாமல் போய்விடும். அதே சஹீஹ் புகாரியில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. நபி தோழர் ஒருவர் அருமையாயகம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னார், இது குர்ஆனில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெண் இருக்கிறாள், அவள் நபிலான தொழுகை நிறைய தொழுகிறாள், தொழுகையினுடைய அளவு தெரியாமல் நிறைய அமல் செய்கிறாள், தொழுகையின எண்ணிக்கை எண்ண முடியாத அளவுக்கு அமல் செய்கிறாள், அவள் வைக்கிற நோன்பிற்கு எண்ணிக்கைக்கு அளவில்லை, அவள் கொடுக்கிற தான தர்மத்திற்கு கோடிகளுக்கு அளவில்லை, எல்லாம் செய்கிறாள், ஆனால் அவள் எல்லா நல்ல மொழியும் செய்தாலும் அண்டை வீட்டுக்காரர்களுக்கு அப்பப்போது நாவின் மூலம் நோவினை கொடுத்து கெட்ட வார்த்தை திட்டுகிறாள் என்று ரசலல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்ன சஹாபிக்கு ரசலல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரகவாதியை பார்க்க வேண்டும் என்றால் அந்த பெண்ணை பார், அவள் நரகத்தில் இருப்பாள் என்று சொன்னார்கள். நிறைய நபில் தொழுகிறார், நிறைய நோன்பு வைக்கிறார், நிறைய ஜகாத்து தவக்காக்கள் செய்கிறார், இங்கே நல்லவள் நிறைய இருக்கிறது, ஆனால் நாவின் மூலம் யாரோ ஒரு அண்டை வீட்டுக்காரனுக்கு கொடுக்கிற சின்ன தீமை அவரை நரகத்தினுடைய இழிவு வரைக்கும் கொண்டு போகிறது என்று சொன்னால் பெரிய பெரிய அமல்களை எல்லாம் நாம் செய்வோம், அதுவெல்லாம் நமக்கு சொர்க்கத்திலே இடமில்லாமல் கூட போய்விடும். சின்ன பாவம் செய்து விடுவோம், அந்த பாவம் நரகத்திலே கொண்டு போய் நம்மை தள்ளி வைத்து விடும். நிறைய தொழுதவன், தகஞ்சிட்டு தொழுதவன், ஒரு சின்ன நாவின் மூலம் அடுத்தவனுக்கு கொடுக்கிற நோவினை நரகத்தில் இருப்பாள் என்று பெருமானார் சொன்னார்கள். சஹீஹ் புகாரியிலே உன்னத ஹதீஸ் இருக்கிறது, தகஞ்சிட்டு தொழுகிறவள் தொழுகையிலேயே தன்னை மறந்து மறந்து தொழுதாள், நிறைய தொழுகிறாள், தொழுது கொண்டே இருந்தவள் தன் வீட்டிலே கட்டி வைத்திருக்கிற வளர்க்கிற பூனையை கட்டி வைத்து விட்டு அதற்கு சாப்பாடு தருவதற்கு மறந்து விட்டு தொழுதாள், அதை அவிழ்த்து விடவும் இல்லை, இவள் அதற்கு சாப்பாடு வைக்கவும் இல்லை, இப்படியே தொழுது கொண்டே இருந்தவள்
கொஞ்ச காலத்திற்கு பிறகு அந்த பூனை செத்து போய்விட்டது. இந்த செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லிவிட்டு இந்த வார்த்தையை சொல்லுவார்கள், தஹலது மர்அதன் பின்னார், அவள் நாளை மறுமையின் நரகத்தில் இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஒரு பூனையை தான் வணங்கி வணங்கி அந்த பூனைக்கு சாப்பாடு வைப்பதற்கு மறந்து போனவள் நரகத்திற்கு போவாள் என்றும், ஒரு விபச்சாரி தண்ணீர் தாகத்திற்காக வேண்டி வந்து நின்ற ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்த விபச்சாரி அவள் சொர்க்கத்திற்கு போவாள் என்பதை பார்க்கிற போது, எந்த நல்ல காரியம் ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் நம்மை சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்த்து விட்டுவிடும். ஒரு சின்ன பாவமாக இருந்தாலும் ஆயிரம் வஞ்சி செய்திருப்போம், ஒரு சின்ன பாவம் தானே என்று நினைப்போம், நரகத்திலே கொண்டு வந்து நம்மை எரித்து விட்டுவிடும். வேதான் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்பவும் சின்ன அமல்கள் என்று நீங்கள் ஒதுக்கி வைத்து விட வேண்டாம். நீங்கள் கேட்கிற நல்ல காரியங்களை எல்லாம் செய்து பாருங்கள். எத்தனை முஸ்லீம்கள் தெரியுமா வாழ்க்கையில் இன்றைக்கு வரைக்கும் சுண்ணத்துக்களை கூட தொழாதவர்கள் இருக்கிறார்கள். மிஸ்வாக்கு டேஸ்ட் என்னன்னு கூட நிறைய பேருக்கு ஒண்ணு தெரியல. நிறைய முஸ்லீம்களுக்கு மிஸ்வாக்குடைய சின்ன அமல் என்று நினைப்போம், ஆனால் அது பெரிய பெரிய சொர்க்கத்திற்கு ஏதாவது ஒரு அமல் நம்மை கொண்டு போய் சேர்ந்து விடும். இவர் தொழுதிருக்கிற தொழுகை தக்காத்து நோக்கு குர்பானி எல்லாம் லட்ச லட்சமா செஞ்சிருப்பார். அல்லாஹ் அதன் மூலமெல்லாம் சில பேருக்கு சொர்க்கம் தர மாட்டான். சில நல்ல காரியங்கள் அல்லாஹ்வுக்கு பிடித்து போய்விடும், அதன் மூலம் சொர்க்கத்துக்கு கொண்டு போய் எல்லாரும் சேர்ந்து விடுவார். நமக்கு தெரியும் என்று சொல்லி பத்ராவுடைய ஈராக்கினுடைய முன்னால் வாழ்ந்தவர், அரபி கிதாபுகளில் இவருடைய பெயர் பிரபலியமாக புழங்கப்படும் பிஷ்ருல் ஹாபி என்று சொல்வார்கள். பரம்பரை குடிகாரரில் இவரும் ஒருவர். அதாவது சில பேருக்கு போதைப் பொருளுக்கு அடிமையாக இருப்பார்கள், வேலை முடித்து விட்டு சாராயம் குடிப்பது ஒரு ரகம், சாராயம் குடிப்பதே வேலையாக வைத்திருப்பது ஒரு ரகம். இவர் இந்த இரண்டாவது வகையை சார்ந்தவர். போதை இறங்குவதற்கு முன்னால் பாட்டில் இங்கே ஓபன் ஆகிவிடும். அப்படி பரம்பரை குடிகாரில் கட்டுப்பட்டவர் தான் பிஷ்ருல் ஹாபி. இவர் பஸ்ராவில் ஈராக்குடைய பகுதியிலே போதையோடு நடந்து கொண்டு வந்தார். நடப்பதற்கு முடியாமல் தள்ளாடி கொண்டு வருகிற அந்த போதையிலே சாராயத்தில் இருப்பவருடைய காலில் ஒரு தாள் விதிப்படுகிறது. அந்த தாளை எடுத்து பார்க்கிறார், யாரோ ஓடுகிற மாணவன் விட்டு விட்டு போய்விட்ட ஒரு சின்ன பேப்பர். எடுத்து பார்த்தால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹ்வுடைய முதல் வசனம், குர்ஆனிலும் எல்லா இடத்திலேயும் முதல் வசனமாக தாங்கி இருக்கக்கூடிய பிஸ்மில்லா. பிஸ்மில்லாஹை பார்த்தவர் போதையிலே பார்த்தார், இது குர்ஆனுடைய வசனமாச்சே, இது யாரோ மெதித்திருக்கிறார்களே என்று சொல்லி போதையிலும் கூட அவர் ஒரு மரத்தடியிலே போய் உட்கார்ந்து பாக்கெட்டிலே அத்தர் வைத்திருந்தார். அல்லாஹ்வுடைய பெயர் இப்படி அழுக்காக இருக்கிறது என்று சொல்லி அத்தரை பூசி பூசி அதை மடித்து ஒரு மரத்தின் குந்திலே வைத்து விட்டு படுத்து விட்டார். போதையோடு படுத்திருக்கிறார். இதுவரை யார் கனவிலேயும் வராத பெருமானார் போதையோடு படுத்திருப்பவரின் கனவிலே வந்தார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னார்கள், அல்லாஹ்வின் பிஸ்மில்லாஹ் என்கிற வார்த்தையை நீ வசப்படுத்தி அதற்கு மதிப்பு கொடுத்ததால் அல்லாஹ் உன் வாழ்க்கையை வசமாக அழகாக மாற்றி தருவானாக எடுத்து துவா செய்தார்கள். துவா செய்து விட்டு போய்விட்டார்கள். எழுந்தவர் தான் அன்று வரை குடித்திருந்த மது பழக்கம் இப்போது அவருக்கு திகட்ட துவங்கியது. மதுவை பார்த்தால் வாந்தி வர துவங்கியது. அருவருப்பான காரியங்களை பார்த்தால் முகம் சுளிக்க ஆரம்பித்தது. என்னவென்றே தெரியவில்லை. தானாகவே ஒரு மாற்றம் எந்த அளவிற்கு எழுதுகிறார்கள் தெரியுமா? மிஸ்ருல் ஹாபியை போன்ற அன்றைக்கு பெரும் குடிகாரர்கள் இல்லை என்று சொல்லுகிற அந்த மிஸ்ருல் ஹாபி அதற்கு பிறகு எப்படி அல்லாஹ் மாற்றினான்? அவர் வாழ்ந்த காலத்தில் அவரை போன்று ஒரு வலியுள்ளா என்பவர் அப்போது உலகத்திலேயே இல்லை என்று அளவிற்கு அல்லாஹ் தரத்தை உயர்த்தி விட்டான். அவரே சொல்லுவார், என் வாழ்க்கை அல்லாஹ் உயர்த்தியதற்கு காரணம் பிஸ்மில்லாவுக்கு நான் தெரியாமல் கொடுத்த ஒரு மதிப்பு. தெரியாமல் கொடுத்த ஒரு மதிப்பு எதற்கு சொல்லுகிறேன்? எந்த காரியத்தால் அல்லாஹ் பிரியப்படுவான் என்று நமக்கு தெரியாது, எந்த காரியத்தால் அல்லாஹ் கோபப்படுவான் என்று நமக்கு தெரியாது. எதையும் ஒரு முஸ்லீம் தன்னுடைய சிந்தனையில் மிகச்சிறந்த சாதாரணமாக நினைத்து அதை செய்துவிடக் கூடாது என்பதைத்தான் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஸஹீஹுல் புகாரியிலே ஒரு ஹதீஸ் வருகிறது, நமக்கெல்லாம் தெரியும். மஸ்ஜித் நபவியை அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் கைகளால் கட்டியது மதீனாவுடைய பள்ளி மஸ்ஜித் நபவி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நிறைய ஆதாரங்களை அந்த பள்ளி இன்றைக்கும் உள்வாங்கி இருக்கிறது. அந்த பள்ளி வாசல் அன்றைக்கு கூரை பள்ளியாக இருந்த போது ஸஹீஹுல் புகாரி என்ற ஹதீஸ் இருக்கிறது.
வெளியில குப்பைகள் கிடக்கிற போது ஒவ்வொருநாளும் ஒரு பெண்மணி, அவளுக்கு பெயர் அல்மரத்து சவுதா என்று சொல்லப்படும் ஒரு நீக்ரோ பெண், கருப்பு நிற அடிமை, பற்கள் எல்லாம் எட்டி கொண்டு உடலெல்லாம் கருத்து தலையெல்லாம் மிக கோரமாக கருப்பினத்தை சேர்ந்த ஒரு நீக்ரோ. அந்த பெண் வரும், பள்ளிவாசலை சுத்தம் செய்யும், பள்ளிக்கு உள்ளே இல்லை பள்ளிக்கு வெளியிலே வந்து சுத்தம் செய்து விட்டு போய் விடுவார்கள். அபிநாயகம் செல்லாலை செல்லும் ஒரு மூன்று நாள் வெளியூர் பிரயாணம் முடித்து விட்டு ஒரு நாள் மதீனாவுடைய தன்னுடைய மஸ்ஜித் நபவிக்கு வந்து உட்கார்ந்து தோழர்களோடு பேசிக் கொண்டிருந்தார்கள். பேசிய போது பார்த்தார்கள் குப்பையாக கிடந்தது. அதுவரை மஸ்ஜித் நபவி சுத்தமாக அந்த பெண் துடைத்து வைத்திருப்பாள். இன்றைக்கு குப்பையாக இருக்கிற போது நாயகம் கேட்டார்கள், ஐன மதஹத்து சௌதா, அந்த கருப்பு பெண் வரலையப்பா அப்படின்னு கேட்டார்கள். செல்லாலே செல்லும் சகாபாக்கள் சொன்னார்கள், யார சூழல்லா, நீங்கள் பிரயாணத்திற்காக வேண்டி ரெண்டு மூணு நாள் வெளியூருக்கு போயிருந்தீர்கள், நீங்கள் போன போது அந்த பெண் மௌத்தாகி விட்டால், இறந்து போய்விட்டால் என்று சகாபாக்கள் சொன்னார்கள். செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்திருந்த நாயகம் எழுந்து சொன்னார்கள், வாயின கபரகா, அந்த பெண்ணின் கபரு எங்கே அடங்கி இருக்கிறது, எங்கே அடங்கினீர்கள் என்று கேட்டார்கள். அங்கே எல்லோரையும் அடங்கி இருக்கக்கூடிய ஜன்னத்துல் பகுதியிலே தான் அந்த பெண்ணுடைய கபர் இருக்கிறது, யார சொல்லலாம், அங்குதான் அடக்கினோம் என்ற போது எனக்கு அந்த கபரை காட்டுங்கள் என்று சொன்னார்கள். அடக்கிய கபரை கொண்டு போய் சகாபாக்கள் இந்த கபர் என்று காட்டிய போது நாயகம் அதுவரை முன்னால் இருக்கிற ஜனாதாவிற்குத்தான் தொழுகை நடத்தினார்கள். அன்றுதான் முதல் தடவையாக அடங்கி மண்ணுக்குள்ளே போன மூன்று நாள் பிரேதத்துக்கு நாயகம் முன்னால் கபரை வைத்துக் கொண்டு தொழுகை நடத்தினார்கள். மீண்டும் ஜனாதா தொழுகை நடக்கிறது. நடந்து முடிந்ததற்கு பிறகு நாயகம் சொன்னார்கள், நான் தொலை வைத்த இந்த தொழுகையால் இவருடைய கபர் முழுவதும் நூறால் வெளிச்சத்தால் அல்லாஹ் நிரப்பி வைத்து விட்டான் என்று சொல்லிவிட்டு சென்னா அவர் சொர்க்கத்திற்குள் நுழைவதை நான் இங்கிருந்து பார்க்கிறேன் என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மஸ்ஜிதின் நபவியில் ஜன்னத்துல் பகுதியின் கபரிஸ்தானில் நின்று கொண்டு அந்த பெண்ணின் சொர்க்கத்தினுடைய வாழ்க்கையை நான் பார்க்கிறேன் என்று பெருமானார் சொல்லுகிறார்கள். அவர் என்ன செய்தார், தகஜத்து தொழுதாளா, நிறைய நோட்புகள் வைத்தாரா, நிறைய கோடியாய் ஜகாத்து சதகா செய்தாரா, இல்லை பள்ளிக்கு வெளியில இறந்த குப்பையை கொஞ்சம் அகற்றி விட்டால் அந்த நன்மை ரப்புக்கு பிடித்தது, சொர்க்கத்திற்கு போய்விட்டார். பள்ளிக்குள் நிறைய அமல் செய்வோம், வெளியிலே நிறைய கெட்டது செய்து விடுவோம், ஆனால் பள்ளியை தாண்டியும் ரப்பு நமக்கு நன்மைகளை நிர்ணயித்துக் கொண்டிருக்கிறான், பாவங்களை நிர்ணயித்துக் கொண்டிருக்கிறான். கவனத்தில் வைக்க வேண்டும், பள்ளி வாசலில் சின்ன ஒரு குப்பை இருந்தாலும் அதை அகற்றியவனுடைய அந்த நன்மையை நாயகம் சொல்லுகிறார்கள். துஹரில் அமாலத்தை குல்லியவை, ரெண்டு வாரத்தில் ரெண்டு நாட்கள், வாரத்தில் ரெண்டு நாட்கள், திங்கள் இரவும் வியாழன் இரவும் இந்த உம்மத்தின் ஒட்டுமொத்த நல்லவர்களையும் அல்லாஹ் எனக்கு எடுத்து காட்டுகிறான். திருமதியிலே மிஷ்காத்திலே இப்னு மாஜாவிலே சரியான ஹதீஸுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாயகம் சொல்லுகிறார்கள், நான் மண்ணுக்குள்ளே மௌத்தானதற்கு பிறகும் இந்த உம்மத்தின் அமல்களை வாரத்தின் ரெண்டு நாள் எனக்கு காட்டப்படுகிறது. என்னென்ன காட்டப்படுகிறது, என் மீது யாரெல்லாம் செலவாக்கு சொல்லுகிறார்களோ அந்த செலவாக்கில இருந்து எதுவரை காட்டப்படுகிறது, பள்ளி வாசலிலே கிடக்கிற சின்ன தூசு துப்பட்டையை ஒருவன் எடுத்து போட்டாலும் அந்த நன்மை கூட எனக்கு அங்கே காட்டப்படுகிறது என்று நாயகம் சொல்லுகிறார்கள். அருமை நாயகத்திற்கு முன்னால் காட்டுகிற அமலா இது, அவ்வளவு பெரிய அமலா இது, பள்ளியிலே கிடக்கிற ஒரு சின்ன குச்சியை எடுத்து போட்டவனின் அமல் நாயகத்தின் கபர் வரை எடுத்து காட்டப்படுகிறது என்று சொன்னால் எந்த அமலையும் அல்லாஹ் லேசாக நினைப்பதே கிடையாது. மனிதனின் பார்வையில் வேண்டுமானால் இது பெரிய காரியம், இது சின்ன காரியம் என்று நீங்கள் சொல்லலாம். ரப்பு நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் அவன் ஓரம் கட்டுவதே கிடையாது. சமையாமல் மின்சார தர்றத்தின் கைரங்கரா, நீங்கள் கண்ணுக்கு தெரியாத நல்லமல் சின்னது செய்தாலும் ரப்பு அதற்கும் கூலி தருவார், அதற்கும் கூலி தருவார். இன்றைக்கு கூட பள்ளிவாசலில் பார்த்தால் இவருக்கு அந்த குப்பை தெரியும், மோதினா குப்பை எடுத்துக்கோடு, ஏன் நீ குனிஞ்சு எடுத்த கிரீடம் கீழே விழுந்துருமா, நீ அவ்வளோ பெரிய சத்தம் போட்டு மோதினாவை கூப்பிடுற நீ, அவரை கூப்பிடுற நீ, நீ குஞ்சு எடுக்கலாம் அல்லவா. பிஜலாம் வரையும் வச்சாலும் பள்ளியுடைய காரியம் என்றால் தானாகவே எடுத்து நிற்பார்கள். உங்களுக்கு தெரியுமா, நாயகம் இதுவரை யார் வீட்டுக்கும் செய்கள் சுமந்தது கிடையாது,
தன் முதுகில யாருக்கும் மண் சுமந்தது கிடையாது. மஸ்ஜித் நபவி கட்டுவதற்கும் மஸ்ஜித் உபா கட்டுவதற்கும் நாயகத்தினுடைய முதுகில் செங்கல் ஏறியது. மண் குலைத்தார்கள். பள்ளிவாசல் கட்டுவதற்கு தன் வியர்வை சிந்தினார்கள். நாயகத்தின் வீடு கட்டுவதற்கு கூட நாயகம் செங்கல் தூக்கவில்லை. பள்ளி வேலை என்று வருகிற போது நாயகம் எழுந்து நின்றார்கள். சகாபாக்கள் சொன்னார்கள், யாரும் சொல்லலாம், இந்த வேலைக்கு நீங்க வந்தீங்கன்னா அது சரிப்படாது. நீங்கள் எல்லாம் நபிமார்களின் பெரும் தலைவர். உங்கள் கை பிடித்து நாங்கள் சொர்க்கத்திற்கு போக வேண்டும். நீங்கள் உட்கார்ந்து பாருங்கள், நாங்கள் வேலை செய்கிறோம். நாயகம் சொன்னார்கள், அப்ப நீங்க எந்த காரியத்தை செஞ்சு சொர்க்கத்துக்கு போகும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த காரியத்தை நானும் செஞ்சு சொர்க்கத்துக்கு போகும்னு ஆசைப்படுறேன். உங்களை விட நான் நல்லா கல்லு சுமப்பேன், உங்களை விட நான் நிறைய மண் குழப்பேன், என் உடம்புல சக்தி இருக்கு, நானும் செய்யறேன் அப்படின்னு பெருமானார் தன் முதுகிலே செங்கல் தூக்கினார்கள். பள்ளிவாசலுக்கு ஒரு பள்ளிவாசலுடைய தூண் மதீனாவில் இருக்கிறது. அதற்கு பெயர் உஸ்துவானே, அத்தர், அத்தர் பூசப்பட்ட தூண் என்று பெயர். அதற்கு என்ன அதற்கு பெயர் வந்து தெரியுமா? நாயகம் தொழுது கொண்டு பார்த்தார்கள், ஒரு சகாபி அங்கே யாரோ ஒருவர் காலல் எச்சியை துப்பி அந்த எச்சி காய்ந்து போயிருந்தது. நாயகம் பார்த்து சொன்னார்கள், பள்ளிவாசல் யார் எச்சியில் துப்பியது, யார் துப்பியது என்று தெரியவில்லை. நாயகம் எழுந்தார்கள், கை நீட்டினால் துடைப்பதற்கு 1000 சகாபாக்கள் எழுவார்கள். நாயகம் எழுந்து நாயகம் கைகளால் அந்த எச்சியிலே சுரண்டி அந்த எச்சியில் சுரண்டப்பட்டதை கொண்டு வந்து வெளியிலே போட்டு அதில் அத்தர் பூசி விட்டார்கள். பள்ளிவாசல் வேலை என்றால் அருமை நாயகமே எழுந்து நிற்பார்கள். நம்ம இன்னைக்கு ஒரு பூசுத்துப்பட்டியை குனிஞ்சி எடுக்கிறதுக்கு நம்ம அதை அசிங்கமா நினைக்கிறோம். ஆம், பள்ளிவாசலோடு நீங்கள் செய்கிற சின்ன சின்ன துரும்புகை நகர்த்துவது கூட உங்கள் சொர்க்க வாழ்க்கைக்கு அது காரணமாக அது போய்விடும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு காட்டப்படக்கூடிய இந்த உம்மத்தின் அமல்களில் பள்ளிவாசலின் குப்பையை ஒதுக்குவதிலிருந்து எனக்கு காட்டப்படுகிறது. ஒரு ஹதீஸில் வருகிற, நாம் சின்ன அமல் என்று நிறைய நாம் தூக்கி போட்டு விடுவோம். எந்த அமல், எந்தெந்த அமல்களில் நாம் சொர்க்கத்திற்கு போவோம் என்று நமக்கு தெரியாமலேயே போய்விடும். சின்ன சின்ன அமல்கள் தான், அதை நாம் செய்யாமல் கூட நாம் விட்டு விடுவோம். ஹதீஸில் இருக்கிறது, காபத்துல்லா, காபத்துல்லாவிலே 4 மூலை, ருக்னே யமானி என்று சொல்லுவோம். ருக்னே யமானி என்றால் ஹஜ்ரல் அஸ்வத் கல்லுக்கு முந்திய மூலை. அந்த மூலையை கடந்துதான் ஹஜ்ரல் அஸ்வதுக்கு வர வேண்டும். அந்த மூலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ருக்னே யமானியும் ஹஜ்ரல் அஸ்வதுக்கும் மத்தியில் நீங்கள் வருகிற போது ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தும் வஃபில் ஆஃபிரத்தி ஹஸனத்தும் வஃகினா அதாபன்னார். அந்த துவாவை ஓதிக்கொள்ளுங்கள். காரணம், அந்த இடத்தில் மட்டும் 70,000 மலக்குகள் உங்களுக்கு துவா செய்கிறார்கள். சல்லா அலைஹி தபகூன அல்ப மலக்கின், 70,000 மலக்கு அங்கு மட்டும்தான் துவா செய்கிறார்கள். உலகத்தில் எங்கேயுமே கிடையாது, எந்த மதினாவில் கிடையாது. நீங்கள் எங்கெங்கெல்லாம் புனிதத்துவம் நினைக்கிறீர்களோ எங்கேயும் கிடையாது. ஒரே ஒரு இடம், அந்த இடத்தில் மட்டும்தான் 70,000 மலக்குகள். ஒரு மலக்கு துவா செய்தாவே அது எத்தனையோ துவாவிற்கு சமம். 70,000 மலக்கு அங்கு துவா செய்கிறார்கள். அதை விட்டால் அடுத்த ஹதீஸ் வருகிறது. ஒரு முஸ்லீம் நோய் வந்து படுக்கிற போது, நோய் விசாரிப்பதற்காக வேண்டி ஒருவன் போய் அவன் கையை பிடித்து, பயப்பட வேண்டாம், நோய் வந்ததன் மூலம் உங்களுக்கு எந்த ஒரு குறையும் வரப்போவதில்லை, அல்லாஹ் உங்கள் பாவத்தை எல்லாம் மன்னிப்பதற்கு தான் இந்த நோய் கொடுத்திருக்கிறான், இது உங்களுக்கு சீக்கிரம் சரியாவதற்கு நான் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறேன் என்று ஒருவன் ஆறுதல் சொன்னால், அந்த ஆறுதல் சொன்னவனுக்காக வேண்டி அங்கு பிரார்த்தித்த 70,000 மலக்கு இவனுக்கு பிரார்த்திக்கிறார்கள். ஹதீஸில் எழுதுகிறார்கள், அல்லாஹ்வின் காபாவும் இவன் வீடும் இப்போது சமமாக போய்விட்டது. அல்லாஹ்வின் காபாவும் இவனுடைய வீடும் ரெண்டும் சமம். எந்த இடத்தை சமம்? அங்கும் 70,000 மலக்கு, இங்கும் 70,000 மலக்கு. இங்கு ரெண்டு இடத்தில் மட்டும்தான் பூமியில துவா செய்கிறார்கள், வேற எங்கேயும் 70,000 மலக்கு துவா கிடையாது. ஹஜ்ரல் அஸ்வத் கல்லையே 70 மலக்கு தான் துவா செய்யறாங்க. ஹஜ்ரல் அஸ்வத் கல்ல முத்தவர்களுக்கு அவ்வளவு போட்டி போடுறப்ப அந்த இடத்துல 70 மலக்கு தான் அங்க ஆமீன் சொல்றாங்கன்னு வருது. ஆனா 70,000 மலக்கு, நீங்கள் ஹதீஸில் எந்த ஹதீஸையும் நீங்கள் பாருங்கள், 70,000 மலக்கு துவா செய்யறது ரெண்டு தான். ஒன்னு காபாவில் அந்த இடத்துல, ஒன்னு நோயாளி அவர்கள் விசாரிக்கிற போது அங்கு. இந்த நோயை விசாரிக்கிறத நீங்கள் நம்ம சர்வசாதாரணமா நடப்போம், நோய் தானா பார்த்துக்கிறான், அப்புறமே விசாரிச்சுக்கிறான், இவன் சரியா வீதிக்கே வந்துடுவாரு, அப்புறமா பார்த்து அப்புறம் எப்படி இருக்கீங்க என்ன இருக்கீங்கன்னு கேட்பார். அது நோயை விசாரிப்பது அல்ல, நோய் விசாரிப்பது என்பது இவர் வீட்டை தேடி போக வேண்டும், அவர் கைப்பிடித்து உங்களுக்கு நோய்க்கு நான் துவா செய்கிறேன் என்று சொல்ல வேண்டும். துவா செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடணும்.
நிறைய பேர் நோய் விசாரிக்க போய் நோயை அதிகப்படுத்தி விட்டு வந்துருவான். பார்த்துருந்தீங்களா, ரெண்டு ஆரஞ்சு பழத்தையும் ரெண்டு ஆப்பிள் பழத்தையும் வாங்கி கொண்டு போய் கொடுத்து, அப்புறம் ஆச்சியா அட்டாக் மாதிரி தெரியுது வந்துருச்சோ. அட்டாக் வந்தா பொதுவாக ஒரு 6 மாதத்துக்கு மேலே நீடிக்காதுன்னு சொல்லிக்கிறாங்க. போன வாரம் எங்க மாமனாருடைய ஃப்ரெண்டு கூட அட்டாக் வந்து அவர் போயிட்டாரு. இருந்தாலும் உடம்ப பாத்துக்கங்க, அன்னைக்கு மதுரை எங்கேயுமே போயிடுவாரு. யாரு நோய் நோய் விசாரிக்க போய் நோயை அதிகப்படுத்தி விட்டு வந்துருவான். அதுவல்ல நோய் விசாரிப்பு என்பது பெரிய நோயாக இருந்தாலும் அதை சின்னதாக காட்டி, இன்றைக்கு அப்படித்தான் துணியாவே மாறிடுச்சு. ஒரு காலத்துல மருத்துவரை பார்க்க போவோம், அவர் பெரிய நோயா இருந்தா கூட அவர் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, சும்மா சின்ன நோய் தான், அவர் ஊசி போட்டா கிடையாது அப்படி அப்படின்னு சொல்லி அவர் சொந்தக்காரங்களை கூப்பிட்டு கொஞ்சம் அது கொஞ்சம் இது மாதிரி தெரியுது அதை அப்படி பேசிக்கலாங்கிற மாதிரி அந்த தனியா சொல்லி பேசி அனுப்புவாங்க. அது ஒரு தைரியம் இருந்துச்சு. இப்ப போய் டாக்டர் போய் பார்த்து உட்கார்ந்து உடனே கையை பிடிச்சிட்டு அப்புறம் கூட யாரும் இருந்துருக்கா, அதுலயே அவருக்கு பாதிப்பு போயிடும். ஐயோ பெருசா ஏதோ சொல்றாரு உங்களுக்கு, அவனை தனியா அங்க போய் நிக்க சொல்லி அவன் சொந்த காரணம் கூப்பிட்டு பேசி அப்படி பேசிக்கிட்டு இருக்கவே நிறைய பேருக்கு அழுத்தாத்தியம் ஆயிருக்குது இல்லையா. இன்னைக்கு துன்யாவே இன்றைக்கு ஒரு மாதிரி சுத்துகிறது. நோய் விசாரிப்பவனுக்கு 70,000 மலக்கு துவா செய்கிறார்கள் என்று சொல்லுகிற போது நம்முடைய பார்வையில் நோய் விசாரிப்பது சர்வசாதாரணமாக நினைக்கிறோம். அகில் என்பதை முத்தமிடுவதற்கு நாம் அங்கு போய் அவ்வளவு போட்டி போடுகிறோம், அங்கு போய் காபாவை தவாப்பு செய்வதற்கு போட்டி போடுகிறோம். பக்கத்து தெருவில் இருக்கக்கூடியவனை நீங்கள் நோய் விசாரித்தால் அந்த நன்மை இங்கு கிடைத்து விடுகிறது. நமக்கு அது தெரிகிறதே இல்லை. சின்ன சின்ன அமல்களாக நாம் நினைத்துக் கொண்டு ஓர கட்டுவோம். அல்லாஹ் எந்த காரியத்தை வைத்து நமக்கு சிறப்பாக்குவோம் என்று நமக்கு தெரியாது. ஹதீஸ்களிலே இந்த வார்த்தை நாயகம் சொல்லுகிறார்கள், அந்த மனிதரை நான் சொர்க்கத்தில் பார்த்தேன். எந்த மனிதர் சொர்க்கத்திலே தகந்த பொருள் சென்றார், சொர்க்கத்தில் அவர் புரண்டு புரண்டு ஓடுகிறார், அவ்வளவு பெரிய சொர்க்கத்தை நான் அவரை அவர்களே அந்த சொர்க்கத்திலே வசிப்பதை நான் பார்த்தேன் என்று பெருமானார் சொன்ன போது, ஐயா அமல் யாரு சூழல்லார், அவருக்கு அவ்வளவு பெரிய சொர்க்குமா, அவர் என்ன அமல் செய்தார் என்று சகாபாக்கள் கேட்டார்கள். பாதசாரிகள் நடந்து போகிற போது நடைக்கு இடைஞ்சலாக இருந்த பாதசாரிகளுக்கு இடைஞ்சலாக இருந்த ஒரு மரத்தின் துண்டை அவர் அப்புறப்படுத்தி தன் தோளிலே தூக்கி கொண்டு போய் அவர் ஓரம் கட்டி போட்டார். அவர் மக்களுக்கான பாதையை சரி செய்தார். அல்லாஹ் அவருடைய சுவனத்தின் பாதையை அவன் சரி செய்து விட்டான். எந்த அளவிற்கு சுவர்க்கத்தின் பெரிய சொர்க்கம் அவர்களே நான் அவர் விளையாடுவதை நான் பார்த்தேன் என்று நாயகம் சொல்லுகிறார்கள். நாம் சர்வசாதாரணமாக நினைக்கிற சின்ன சின்ன அமல்கள் கூட நமக்கு பெரும் பெரும் சொர்க்கத்தின் வார்த்தையை கொண்டு போய் சேர்த்து விடும். ஹதீஸ் எழுதக்கூடிய மிகப்பெரிய விற்பனர்கள் எவ்வளவு ஹதீஸ்களை சேர்ந்திருந்தார்கள் தெரியுமா? மாம் ஹஜ்ஜாஜ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 1000 ஹதீஸ் கிதாபுகளை எழுதியவர். 1000 ஒன்றல்ல ரெண்டல்ல 1000 ஹதீஸை எழுதியவர், 1000 ஹதீஸ் கிதாபுகளை தொகுத்து கொடுத்தவர், அவ்வளவு ஹதீஸ்களையும் தொகுத்தவர். மௌத்துக்கு பிறகு நிறைய பேர் கனவிலே பார்க்கிறார்கள். இது அஜரத்து கொஞ்சம் ஏதோ அம்புலி மாமா கதை சொல்ற மாதிரி தெரிஞ்சு நினைக்க வேண்டாம். நல்லவர்களுக்கு வருகிற கனவு அல்லாஹ் ரசூலுக்கு வரக்கூடிய வகையில் 60-40 பகுதியில் ஒரு பகுதியை நடந்திருக்கிறது. கனவு சில நேரங்களில் நமக்கு மெய்யாக கூடும். குர்பானி என்கிற அமலே கனவை கொண்டுதான் நமக்கு வந்திருக்கிறது. கனவு என்பது சில கனவுகள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருவதாகும். இறந்து போன ஹஜ்ஜாஜ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாணவர்கள் கனவிலே பார்க்கிறார்கள். கனவிலே வந்து சொன்னார், ஒருத்தர் கனவிலே அல்ல நிறைய பேருடைய கனவில் கிதாபிலே பதிவு செய்கிறார்கள், நான் 1000 ஹதீஸ்களை தொகுத்தேன், 1000 கிதாபுகளுக்கு மேல் எழுதினேன், ஆனால் அல்லாஹ் எனக்கு ஒரே ஒரு நன்மைக்காக வேண்டிய சொர்க்கம் தந்தான், என்னுடைய பாவத்தை மன்னித்தான். என்ன என்ன நன்மை? ஒரு நாள் நான் ஹதீஸ்களை தொகுப்பதற்காக வேண்டி இரவு நேரத்திலே ஹதீஸை எழுதி கொண்டிருந்தேன். அன்னைக்கெல்லாம் பேனாப்பி கிடையாது, சும்மா பேனா அப்படி திறந்து விட்டோனே கரெக்டாக எழுதுற மாதிரி கிடையாது, கட்டை பேனா முனியிலே சீவி விட்டு இங்கு புட்டியில் அதை உள்ளே நுழைத்து தொட்டு 2 வாரத்தை எழுதுவார்கள், இங்கு தீர்ந்து போய்விடும். மீண்டும் தொடுவார்கள், மீண்டும் எழுதுவார்கள், 2 வாரத்தையும் தீர்ந்து போய்விடும், மீண்டும் தொடுவார்கள். இப்படித்தான் அன்றைக்கு ஹதீஸ்கள் தொகுக்கப்பட்டது. அப்படி கட்டை பேனாவிலே நான் எங்கே முக்கி எடுத்த போது இரவு நேரத்தில் ஒரு ஈ ஒன்று ஓடி வந்து தண்ணீர் தாகத்திற்காக வேண்டி அந்த முனையிலே இருந்த அந்த மையை குடிக்க ஆரம்பித்தேன். குடிக்கிற போது நான் பார்த்தேன் தண்ணீர் தாகத்திற்காக வேண்டி ஈ வந்து உட்கார்ந்து இருக்கிறது என்று சொல்லி ஒரு 2 நிமிடம் பேனாவை அசைக்காமல் பிடித்துக் கொண்டேன். ஈ அந்த இங்கை குடித்து விட்டு பறந்து போய்விட்டது. பிறகு ஹதீஸை தொகுத்தேன்.
பல கிதாபுகளை எழுதியதால் எந்த ஹதீஸுக்கும் அல்லாஹ் சொர்க்கம் தரவில்லை. நான் இயக்கி காட்டி இறந்தால் எனக்கு சொர்க்கம் தந்தால் நான் சொர்க்கத்தில் இருக்கிறேன் என்று அல்லாஹ் அஹ்மதுல்லாஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். கனவிலே உள்ள வார்த்தை தன்னுடைய மாணவர்கள் பதிவு செய்கிறார்கள். இதற்கு சொல்லுகிறேன், எந்தெந்த காரியம் எல்லாம் பெரிதாக நினைப்போம், ஆனால் சின்ன காரியத்தை அல்லாஹ் நமக்கு சொர்க்கம் தந்து விடுவான். சில பெரிய பாவத்தை நாம் விட்டுவிட்டு சின்ன பாவம் தானே என்று நாம் நினைப்போம். அந்த சின்ன பாவம் நமக்கு நரகத்தின் படுகொலி வரைக்கும் போய் நாம் அனுபவப்பட வேண்டி இருக்கும் என்பதை குர்ஆன் ஹதீஸ் நமக்கு எச்சரிக்கை செய்கிறது. எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் நாம் செய்யக்கூடிய சின்ன காரியமாக இருந்தாலும் அதை நாம் தொடர்படியாக செய்து கொண்டு நல்ல காரியங்களை நாம் ஆர்வத்தோடு செய்வதற்கும், சின்ன பாவங்களாக இருந்தாலும் அதை நாம் அல்லாஹ்வின் பெயரால் ஒதுக்கி வாழ்வதற்கும் உண்டான நல்ல பாக்கியத்தை எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் நமக்கு தருவதோடு நல்ல முறை செய்வதற்கும் வருகிற ரமலானிலே அடைந்து அமல் செய்வதற்கும் உண்டான ஆரோக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஹயாத்தையும் அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தர புரிவானாக. ஆமீன். வாக்குறுதாவான அலைத்தல் இல்லாத ரப்பில் ஆலமீன் சுன்னத்